students, exercise 12.1 sum number 8 namma paakalam. A single card is drawn from a pack of 52 cards. What is the probability that the card is an ace or a king? Second one is the card will be 6 or smaller. Third one, the card is either a queen or 9. முதல்ல அந்த கார்ட்ஸில் வந்து 52 கார்ட்ஸில் என்ன இருக்குன்ட்டு தெரியாமல் நம்ம இதை செய்ய முடியாது. என்ன விளையாடுறோமோ இல்லையோ அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை அந்த 52 கார்டையும் 4 தான் பிரிச்சிருப்பாங்க. அதாவது கார்ட் சிம்பிள் போட்டு 13, டைமண்ட் போட்டு 13, ஸ்பேட் போட்டு 13, கிளப் போட்டு 13 இருக்கும். இந்த சிம்பிள் போட்டு இருக்கும். இப்போ இதில் 13 அப்படின்னா அந்த எத்தனை கார்ட்ஸ் இருக்குன்னா 13 கார்ட்ஸ் இருக்கும். ஒன்றாம் நம்பர் இருக்காது. ஒன்க்கு பதிலாக ஏ போட்டிருக்கும். இந்த ஹார்ட் சிம்பிள் போட்டு இருக்கிற கார்ட்ஸ் ரெட்டாக இருக்கும். டைமண்ட் சிம்பிள் போட்டு இருக்கிற கார்ட்ஸும் ரெட்டாக இருக்கும். ஸ்பேட் போட்டு இருக்கிற கார்டும் கிளப் போட்டு இருக்கிற கார்டு எல்லாமே பிளாக்ல இருக்கும். அப்படி பார்த்தா டோட்டலாக 4 கிங்ஸ் இருப்பாங்க, 4 குயின்ஸ், 4 ஜாக்ஸ், 4 டென்ஸ். நம்பர்ஸ் எல்லாமே 4-4 இருக்கும். இது மாதிரி ஏஸும் வந்து 4. ஸோ இதுதான் வந்து உண்மையாகவே கார்ட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்றது இதுதான். இப்போ நம்பர் 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் 1 வந்து நம்ம எத்தனை கார்டு எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதில் 52 கார்ட்ஸ் இருக்குது. நம்ம அதில் ஒரே ஒரு கார்டு தான் எடுக்கிறோம். ஸோ அந்த கார்டு வந்து இதில் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ 52 1, அப்போ 52C1, அதாவது 52 எழுதிட்டேன். இப்போ எனக்கு என்ன வேணும்னா, ப்ராபபிலிட்டி தட் த கார்டு இஸ் அன் ஏஸ் ஆர் அ கிங். ஏஸ் அல்லது கிங். அப்போ நீ ஏசையும் எடுக்கலாம், கிங்கே எடுக்கலாம். ஏதாவது சான்ஸ் ஆஃப் டேக்கிங், ஏதாவது ஒன்று எடுக்க சொல்கிறாங்க. அது கிங்காகவும் இருக்கலாம், ஏஸாகவும் இருக்கலாம்னு சொல்லும்போது ரெண்டோட நம்பரையும் நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணி எழுதணும். ஸோ இப்போ ஏ இந்த ஈவெண்ட்டுக்கு பேர் ஏன்னு வச்சுருக்கீங்கன்னா, இப்போ என் ஆஃப் ஏ, இப்போ டோட்டலாக எத்தனை ஏஸ் இருக்குன்னா 4 ஏஸ் இருக்கு, ஓகேயா? அதே மாதிரி கிங்ஸ் எத்தனை இருக்காங்கன்னா 4 கிங் இருப்பாங்க, அப்போ அது வந்து 8. இப்போ நமக்கு பி ஆஃப் ஏ வேணும். ஃபார்முலா படி என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ், அதாவது 8/52. இது நம்ம 4 அடிக்கலாம், அப்போ 2/13 அப்படின்னு வரும். பி என்னன்னு கேட்டால் நம்பர்ஸாக வேணுமா, அந்த நம்பர் வந்து 6 அல்லது ஸ்மாலர் அப்படின்னு என்ன, 6 அதற்கு கீழ்னா அட்மோஸ்ட் 6. அப்போ இந்த 6 அல்லது 5 அல்லது 4 அல்லது 3 அல்லது 2 அப்படி பார்க்கும்போது இதில் இந்த 5 நம்பர்லாம் என்ன வேணாலும் வரலாம். ஆனால் 6 பார்த்தா அதில் 4, 5 ஒரு 4, 4 ஒரு 4, 3 ஒரு 4, 2 ஒரு 4. அப்போ இந்த ஒன்றுலையும் எத்தனை இருக்குது, 4 இருக்குது. ஸோ அதில் நம்ம எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டால் 1 ஒரு 4. அப்போ 1, 2, 3, 4, 5 இருக்குது. அப்போ 5 × 4 20 வரும். ஸோ இப்போ நமக்கு பி ஆஃப் பி வேணும். பி ஆஃப் பி வந்து என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். ஸோ மேலே 20, கீழே வந்து 52. இதே நம்ம என்ன செய்யலாம், 4 கட் பண்ணலாம். ஸோ மேலே 5, கீழே வந்து 13. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால் கெட்டிங் அ குயின் ஆர் 9. மொத்தமாக எத்தனை குயின் இருக்காங்கன்னா 4 குயின், அதே மாதிரி 4 9ஸ் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் சான்சஸ் 6 வந்துருக்கு. 6 வந்தால் ப்ளஸ் பண்ணிக்கணும். இதுக்கு முந்தின சம்மில் அண்டு இருந்தது, அப்போ இன்டூ ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம், இங்கே வந்து ஆட் பண்ணோம். ஸோ குயின் பார்த்தா 4 ஒரு குயின், அது மாதிரி 4 9ஸ் இதில் 4 9 ஏதோ ஒன்று. அப்போ ஆக்சுவலாக இது வந்து 20C1, அதாவது இது வந்து 5C1 ப்ளஸ் ஒவ்வொன்றும் வந்து 4 1னா 1 நம்ம என்ன செய்கிறோன்னா 4 1னா 4C1 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 4C1. அதனால தான் நீங்கள் எங்கேயும் 20 போட்டிருக்கீங்க. அது மாதிரி இந்த இடத்துலையும் வந்து 52 52C1, அது மாதிரி இது 4C1 இது 4C1. ஸோ எப்படியோ டோட்டலாக உங்களுக்கு 8 வந்துச்சு. இப்போ உங்களுக்கு பி ஆஃப் சி வேணும். ஃபார்முலா படி 8/52. ஸோ இது நம்ம என்ன செய்யலாம், ஒரு கட் பண்ணிடலாம். ஒரு 4 கட் பண்ணிங்கன்னா 2/13 அப்படின்ட்டு உங்களுக்கு வரும். ஸோ புரியுதா? ஸோ இதை நீங்கள் நல்லா தரவாக ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அழகாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, பை.